வணக்கம். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரின் அலுவலகம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமி அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். மக்கள் பணி மகேசன் பணி என்று செய்து வரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கு புதிய அலுவலகம் 45 அடிசாலையில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அலுவலகம் பசுமை நிறைந்த இயற்கை சூழலுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அலுவலகத்தில் மழைநீர் சேகரிப்பு தொட்டி மற்றும் பேட்மிண்டன் விளையாட்டு மைதானம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுடன் இந்த அலுவலகம் அமைந்துள்ளது. இந்த அலுவலகத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து அலுவலக வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். தொடர்ந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டியையும் பேட்மிண்டன் விளையாட்டு மைதானத்தையும் திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணன் குமார், செல்வ கணபதி எம்பி, துணை சபாநாயகர் ராஜவேலு, பாஜக தலைவர் சாமிநாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், வெங்கடேசன், வே பி ராமலிங்கம், விவிலியன் ரிச்சர்ட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் பிரமுகர்கள், தொகுதி மக்கள், முக்கிய நிர்வாகிகள் என திரளானர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் அதிகரித்து வரும் வங்கி கேஒய்சி அப்டேட் மோசடி குறித்து பொதுமக்கள் உஷாராக இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்த தனியார் ஊழியர் ஒருவரது செல்போன் எண்ணுக்கு சமீபத்தில் ஒரு குறுந்தகவல் வந்துள்ளது. அதில், அன்பார்ந்த வாடிக்கையாளரே, உங்கள் வங்கி கேஒய்சி அக்கவுண்ட் ஆவணங்கள் காலாவதியாகிவிட்டன. உங்கள் அக்கவுண்ட் 24 மணி நேரத்தில் பிளாக் செய்யப்படும். இந்த லிங்கை கிளிக் செய்வதன் மூலம் உங்கள் கேஒய்சி விவரங்களை அப்டேட் செய்யுங்கள் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட்டு ஒரு லிங்க் அனுப்பப்பட்டிருந்தது. பண்டிகை காலத்தில் வந்த குறுந்தகவலால் பதற்றம் அடைந்த அந்த நபர் லிங்கை திறந்துள்ளார். அதில் உள்ள வங்கி இணையதளத்தில் பான் கார்டு உள்ளிட்ட தகவல்கள் கேட்கப்பட்டிருந்த நிலையில் அதை பூர்த்தி செய்துள்ளார். பின்னர் ஓடிபி வரவே அதையும் பதிவிட்டுள்ளார். அடுத்த சில நிமிடங்களில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்த ரூபாய் 230,000 மாயமானது. இதேபோல் மேலும் சிலரிடம் வங்கிக் கணக்கில் பணத்தை கேஒய்சி அப்டேட் மோசடி கும்பல் நூதனமாக திருடி கைவரிசை காட்டியுள்ளது. எனவே இவ்விவகாரத்தில் புதுச்சேரி மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டுமென சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். வங்கிகள் எப்பொழுதும் நேரடியாகவே வாடிக்கையாளர்களை அணுகி குறைகளை நிவர்த்தி செய்யும். மேலும் வங்கிகள் எந்தெந்த நாளில் எந்தெந்த நேரத்தில் செயல்படும் என்பது பொதுமக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பணத்தை நூதனமாக திருடும் இதுபோன்ற கும்பலிடமிருந்து தப்பிக்க முடியும் என சைபர் கிரைம் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரியில் சட்டசபை செயலர் உட்பட 3 பிசிஎஸ் அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் சட்டசபை செயலர் உட்பட 3 பிசிஎஸ் அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 3 பேருக்கு கூடுதல் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி சட்டசபை செயலர் முனுசாமி ஏனாம் பிராந்திய நிர்வாகியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் ராகினிக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநராக கூடுதல் பொறுப்பும், சிறைத்துறை தலைமை கண்காணிப்பாளர் அசோகனுக்கு ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் கூடுதல் பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிட நலத்துறை இயக்குநராக உள்ள யஸ்வந்தையா புதுச்சேரி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளராக மாற்றப்பட்டுள்ளார். புதுச்சேரி சபாநாயகரின் தனி செயலராக தயாளனுக்கு சட்டசபை செயலர் கூடுதல் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா புதுச்சேரி தொழிலாளர் துறையின் துணை ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான கவர்னர் உத்தரவை தலைமை செயலர் ராஜீவ் வர்மா பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் பல்வேறு நிபந்தனைகளுடன் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் 24 மணி நேரமும் செயல்பட அரசு அனுமதி அளித்துள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அனுமதியுடன் தொழில்துறை சார்பு செயலர் முத்துமீனா பிறப்பித்துள்ள ஆணையில் புதுச்சேரியில் பல்வேறு நிபந்தனைகளுடன் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் 24 மணி நேரமும் செயல்பட அரசு அனுமதி அளித்துள்ளது. இது 10 அல்லது அதற்கு மேற்பட்டோர் பணிபுரியும் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு மட்டுமே பொருந்தும். மேலும் ஒவ்வொரு ஊழியருக்கும் சுழற்சி அடிப்படையில் வாரம் ஒரு நாள் விடுமுறை அளிக்க வேண்டும். பெண் ஊழியர்கள் இரவு 8 மணிக்கு மேல் வேலை செய்ய தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளது. பெண் ஊழியர்களின் கண்ணியம், மரியாதை மற்றும் பாதுகாப்பிற்கு போதுமான நடவடிக்கை உறுதிப்படுத்த வேண்டும். இரவு நேரங்களில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு போக்குவரத்து ஏற்பாடுகள் வழங்கப்பட வேண்டும். இந்த நடைமுறை 3 ஆண்டுகள் அமலில் இருக்கும். இந்த அனுமதியானது புதுச்சேரி கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம் 1964 விதிகளை சமரசம் செய்யாமல் தரப்படுகிறது. 24வது ரோலர் ஸ்கேட்டிங் போட்டிக்கான பரிசளிப்பு விழாவில் எம்பி செல்வகணபதி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர். 24வது ரோலர் ஸ்கேட்டிங் போட்டிக்கான பரிசளிப்பு விழா விவேகானந்தா பள்ளியில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சப்தகிரி குழும தலைவர் ரமேஷ் ஆகியோர் பங்கேற்று வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு பரிசளித்தனர். இதில் 300க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்று சென்றனர். விழாவில் 59வது தேசிய ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் வெற்றி பெற்ற 23 விளையாட்டு வீரர்களுக்கும், 36வது தேசிய விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற 4 விளையாட்டு வீரர்களுக்கும், தனிநபர் சாம்பியன்ஷிப் வென்ற 25 வீராங்கனைகளுக்கும் ரொக்க பரிசும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் கழிவுநீர் வாய்க்காலில் ஏற்பட்ட அடைப்பை சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் உத்தரவின்படி பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொதுப்பணித்துறையினர் சரி செய்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குமர குருபள்ளம் அந்தோனியர் கோவில் வீதியில் 4 இடத்தில் கழிவுநீர் வாய்க்கால் அடைப்பு ஏற்பட்டு சாலையில் கழிவுநீர் வெள்ளம் போல் ஓடியது. இதனால் மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர். இதனை அடுத்து அப்பகுதி மக்கள் அனைவரும் சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் அவர்களை சந்தித்து கழிவுநீர் வாய்க்கால் அடைப்பு சரி செய்யுமாறு கோரிக்கை வைத்தனர்.
விபி ராமலிங்கம் அவர்கள் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜனை தொடர்பு கொண்டு அந்த கழிவுநீர் வாய்க்கால் அடைப்பை சரி செய்யுமாறு உத்தரவிட்டார். உடனடியாக தொகுதி தலைவர் நாகராஜன், தொகுதி செயலாளர் சதீஷ், குமர குருபலன், கிளை தலைவர் சத்யா மற்றும் பாஜக நிர்வாகிகள் அப்பகுதிக்கு சென்று பொதுப்பணித்துறை கழிவுநீர் பிரிவு ஊழியர்களோடு அந்த கழிவுநீர் வாய்க்கால் அடைப்பை சரி செய்தனர். புதுச்சேரியில் நான்கு அரசு பள்ளிகளுக்கு புதிய பெயர் சூட்ட துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சரவை பரிந்துரையின்படி நான்கு அரசு பள்ளிகளுக்கு புதிய பெயர் சூட்டுவதற்கு புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார். அதன்படி புதுச்சேரி மேட்டுப்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு ஆர் சீனிவாசன் அரசு உயர்நிலைப் பள்ளி, மேட்டுப்பாளையம் அரசு ஆரம்ப பள்ளிக்கு மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு ஆரம்ப பள்ளி, விளையனூர் அரசு ஆண்கள் துவக்கப்பள்ளிக்கு தியாகி ஏ முத்துக்குமாரசுவாமி அரசு ஆண்கள் துவக்கப்பள்ளி, மடுக்கரைப்பேட் அரசு ஆரம்ப பள்ளிக்கு கே சுப்பிரமணி அரசு ஆரம்ப பள்ளி என நான்கு அரசு பள்ளிகளுக்கு பெயர்களை மாற்றுவதற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதற்கான கவர்னரின் உத்தரவை பள்ளி கல்வித்துறை சார்பு செயலர் வெர்பினா ஜெயராஜ் வெளியிட்டுள்ளார். முஸ்லிம் ஒருவரால் வழி நடத்தப்படும் புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரே உள்ள ஸ்ரீ கௌசிக பால சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்று வரும் கந்த சஷ்டி சூரசம்ஹார விழாவில் நான்காம் திருவிழாவான யானை முகன் சூரசம்ஹார விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்தனர். புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரே உள்ள ஸ்ரீ கௌசிக பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில் முஸ்லிம் நபரால் வழிநடத்தப்பட்டு பூஜை செய்யப்பட்டு வருகிறது. இந்த கோவிலில் 70ஆம் ஆண்டு கந்த சஷ்டி சூர சம்ஹார திருக்கல்யாண விழா கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமிகள் திருவிதி விழா நடைபெற்று வருகிறது. கந்த சஷ்டி விழாவின் நான்காம் நாளை முன்னிட்டு யானை முகன் சூர சம்ஹார நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்தனர். இதன் முக்கிய நிகழ்ச்சியான வேல் வாங்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட பால சுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் சுவாமி உட்புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தாய் பராசக்தியிடம் இருந்து வேல் வாங்கும் நிகழ்வு நடைபெற்றது. தாய் பராசக்தியிடம் இருந்து வேல் கொண்டு வந்து முருகனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வின் போது பால சுப்பிரமணியர் உற்சவர் முகத்தில் வியர்வை வந்தது. இதை கண்ட பக்தர்கள் அனைவரும் பரவசத்தில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அனைவரும் முருகா என்றும் அரோகரா என்றும் கோஷங்கள் எழுப்பினர். பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தேரில் பால சுப்பிரமணிய சுவாமி அமர்ந்து வீதி உலா நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பால சுப்பிரமணிய சுவாமி தரிசனம் செய்தனர். மணலிப்பட்டு அரசு நடுநிலைப்பள்ளியில் ஐசிடி வகுப்பறை திறப்பு விழா மற்றும் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணலிப்பட்டு அரசு நடுநிலைப்பள்ளியில் ஐசிடி வகுப்பறை திறப்பு விழா மற்றும் அறிவியல் கண்காட்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் முதன்மை கல்வி அலுவலர் தனசெல்வன் நேரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஐசிடி வகுப்பறையை திறந்து வைத்தார். மேலும் அறிவியல் கண்காட்சியும் திறந்து வைத்து பார்வையிட்டார். இதில் பொறுப்பாசிரியர் ராமகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களின் 80 அறிவியல் காட்சி பொருட்கள் இடம்பெற்றன.
அறிவியல் பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கீதா மற்றும் புனிதலட்சுமி ஆகியோர் நடுவர்களாக பங்கு பெற்று சிறந்த படைப்புகளை தேர்வு செய்து பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அறிவியல் கண்காட்சியினை பார்வையிட்டு சென்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மகாலட்சுமி சந்தான கிருஷ்ணன் சிவசங்கரி புவன ராஜா பன்னீர்செல்வம் சண்முக சுந்தரம் மதியழகன் தமிழரசை ஜனனி ஆகியோர் செய்திருந்தனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையம் சார்பில் காமராஜர் மணிமண்டபத்தில் துப்புரவு பணி நடைபெற்றது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையம் சார்பில் மையத்தின் நிர்வாகிகள் புதுச்சேரி முழுவதும் பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகின்றனர். மாணவர்களுக்கு தேசப்பற்று குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தவறான பாதையில் செல்லும் இளைஞர்களை நல்வழிப்படுத்துவது என சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை இயக்கம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையத்தின் மாணவர்கள் மற்றும் ஃபாத்திமா மேல்நிலை பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் இணைந்து காமராஜர் மணிமண்டபத்தில் துப்புரவு செய்யும் பணியில் ஈடுபட்டனர். முன்னாள் ராணுவ வீரர் டாக்டர் சசிகுமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஃபாத்திமா பள்ளி தலைமை ஆசிரியர் நாட்டு நலப்பணி திட்ட ஆசிரியர் புதுச்சேரி நேஷனல் கிக் பாக்ஸிங் சங்க தலைவர் அசோக் ஆகியோர் கலந்து கொண்டு துப்புரவு பணியை துவக்கி வைத்து வாழ்த்தினர். இந்நிகழ்ச்சியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பில் தீ விபத்தில் கூரை வீடுகளை இழந்தவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது. விளையனூர் தொகுதி கிழக்கு மாடவீதி கம்மாளர் மடம் பகுதியைச் சேர்ந்த பூங்காவனம் நடராஜன் என்பவர்களது குடிசை வீடு அண்மையில் திடீரென தீப்பிடித்து முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. இதில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பில் உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை மாநில ரெட் கிராஸ் சொசைட்டி சேர்மன் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா ரூபாய் 6500 மதிப்புள்ள சமையல் பாத்திரங்கள் அடங்கிய தொகுப்புகள் மற்றும் சுகாதார பெட்டகம் ஆகிய தொகுப்புகளை வழங்கினார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.